நண்பர்களே, பெருங்குடல் புற்றுநோய் அதாவது கோலோரெக்டல் கேன்சர்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் 1.5 மீட்டர் நீளமுள்ள பெருங்குடல் பகுதியிலேயோ அல்லது அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த மலக்குடல் பகுதியிலேயோ வரக்கூடிய பெருங்குடல் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதை கண்டுபிடிப்பது எப்படி, மேலும் அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக மேற்கத்திய நாடுகளில் தான் அதிகமாக காணப்பட்டு வந்த இந்த பெருங்குடல் புற்றுநோய்ங்கிறது இப்போது இந்தியாலையும் கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் ஒரு 20-25% வரைக்கும் அதிகமாகிறதா ஆய்வுகளில் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் சற்று மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது சற்று இளம் வயதினருக்கு இந்தியாவில் இந்த புற்றுநோய் வருவது ஒரு கவலைக்குரிய விஷயமாக தெரியப்படுது. அதனால் இதை பற்றிய விழிப்புணர்வுன்றது நம்ம எல்லோருக்கும் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் நண்பன் டாக்டர் ராம்குமார், வேளாண் ஹாஸ்பிட்டல், திருச்செங்கோடு. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பெருங்குடல் அதாவது கோலான்னு சொல்லக்கூடிய பகுதியிலையும் ரெக்டம்னு சொல்லக்கூடிய மலக்குடல் பகுதியிலையும் வரக்கூடிய புற்றுநோயின் அறிகுறிகள் என்ன, முக்கியமான அறிகுறிகள் என்னன்றதை பார்த்துடலாம். நம்பர் 1, ப்ளீடிங் பெர் ரெக்டம், அதாவது மலம் கழிக்கும் போது ரத்தம் போகிறது. ஸோ இந்த அறிகுறியை சொன்ன உடனே யாரும் அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா பைல்ஸ்னு சொல்லக்கூடிய மூலம், ஃபிஷர்னு சொல்லக்கூடிய வெடிப்பு, பாலிப்னு சொல்லக்கூடிய இந்த காளான் போன்ற திசு வளர்ச்சி போன்ற பலதரப்பட்ட காரணங்கள்னால ஒருவருக்கு வந்து மோஷன் போகும்போது அதில் ரத்தம் போகிறது சகஜம்தான். என்றாலும் கூட இந்த அறிகுறி எந்த காரணத்தினால வருது அப்படிங்கிறத முறையான ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்று கண்டுகொள்வது தான் இந்த நோயை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ரெண்டாவது, ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ், அதாவது தன்னுடைய மலம் கழிக்கும் பழக்கத்தில் மாற்றங்கள் உண்டாகிறது. பொதுவாக ஒருவர் வந்து ஒரு நாளைக்கு 3 முறை மோஷன் போகிறதும் வாரத்துக்கு 3 முறை மோஷன் போகிறதும் பொதுவாக நார்மல்னு சொல்லப்பட்டாலும் கூட மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் என்ன நம்ம பார்க்கணும்னா, ஒன்று ஃப்ரீக்குவன்சி, இன்னொன்று கன்சிஸ்டன்சி. அதாவது ஒருவருக்கு வந்து கொஞ்ச நாள் டயரியான்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்காக போகிறது, அப்புறம் சில நாட்கள் வந்து மலச்சிக்கல், மலம் எரிகளாக போகிறது, 2-3 நாள் விட்டு போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் மாறி மாறி வரும்போது இது கவனம் பெற வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்தபடியா இந்த மலத்தோட தன்மை ரொம்ப நீர்த்தன்மையா வாட்டரியா போயிட்டு இருக்கிறது, அப்புறம் மாறி மாறி ஒரு கெட்டியான இருகலான தன்மையோட மலம் கழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதுவும் வந்து ஸ்மோக்கிங் பழக்கம் உள்ளவங்க, புகையிலை பயன்படுத்துபவர்கள், வயது 50-60 வயதை தாண்டியவர்கள் போன்றவர்களுக்கு இந்த அறிகுறிகள் இருக்குன்னா கட்டாயமாக ஒரு நல்ல மருத்துவரை அணுகி அதற்கான உரிய பாதுகாப்பான பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். 3வது, இன்கம்ப்ளீட் எம்டிங், அதாவது மலம் கழிக்கும் பொழுது மலம் முழுமையாக வெளியேறாத மாதிரி ஒரு உணர்வு, அல்லது மலம் போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு அடைப்பு ஏற்படுற மாதிரி ஒரு அசௌகரியமான ஒரு நிலை. இது வந்து மலச்சிக்கல் வரக்கு காரணமான பலதரப்பட்ட விஷயங்கள்ல காணப்பட்டாலும் கூட இந்த அறிகுறி இருந்தாலும் கூட நம்ம வந்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 4வது, வயிற்று வலி, அதாவது பெர்சிஸ்டன்ட் அப்டோமன் பெயின், ஒரு கீழ் வயிற்று பகுதியில தொடர்ச்சியா இந்த வலி இருந்துகிட்டே இருக்குது, சில காலமா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது கவனத்துக்குரிய ஒரு அறிகுறியா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பசி இன்மை, பசி குறையிறது, உடல் எடை குறையிறது, இது போன்ற அறிகுறிகளும் வந்து பலதரப்பட்ட புற்றுநோய்களுக்கான ஒரு பொதுவான அறிகுறி அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை. இந்த இரத்த சோகைக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது. அது உங்களுடைய வயதை பொறுத்து, உங்களுடைய பாலினத்தை பொறுத்து, எக்கச்சக்கமான காரணங்களோட பழக்க வழக்கங்களை பொறுத்து இருக்குது. என்றாலும் கூட ஒரு சாதாரண இரும்பு சத்து பற்றாக்குறையிலிருந்து புற்றுநோய் வரைக்கும் பலதரப்பட்ட காரணங்கள்னால உடலில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சி அந்த அனீமியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை, இரத்த சோகையை நம்ம பார்க்குறோம். ஸோ பல மருத்துவர்களே வந்து ஏமாந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இந்த அனீமியா சில நேரத்தில் இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது.
ஒரு அவங்களே வந்து இது ஒரு இரும்புச்சத்து பற்றாக்குறையினால தான் வருது, அல்லது வந்து ரத்தம் குறைஞ்சிருக்கு உடம்புல, அதனுடைய காரணம் என்னன்னே விலாவாரியா நம்ம முறையான ஒரு பரிசோதனை செய்யாமலே அப்போதைக்கு அதற்கு வந்து இரும்பு சத்து ஊசிகளோ ரத்தம் ஏற்றுதலோ சில மருத்துவர்கள் செய்யறதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. நோய் முற்றிய நிலையில தான் வந்து நம்ம கிட்ட அந்த பேஷண்ட்ஸ் வந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு மலக்குடல்லையோ அல்லது வந்து பெருங்குடல்லையோ புற்றுநோய் கட்டிகளோ அல்லது வந்து தீவிரமான இரத்த கசிவுகள் இருக்கிறதையோ நம்மளால கண்டுபிடிச்சு அதற்கான சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு சிலருக்கு நம்ம மேல சொன்ன அறிகுறிகள் மட்டும் இல்லாம இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த கட்டியுடைய சைஸ் கொஞ்சம் பெருசாகி குடல் அடைப்பையே ஏற்படுத்தக்கூடிய நிலையில தான் நம்ம வந்து அந்த நோயவே சில நேரங்களில் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த அறிகுறிகள்லாம் வந்து பலதரப்பட்ட காரணங்கள்னால வரலாம் என்றாலும் கூட இந்த அறிகுறிகள் தென்படும் போது அதற்கான ஒரு உரிய மருத்துவ ஆலோசனை பெற்று இதற்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பண்ணிக்கிறது தான் மிக முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். ஓகே, இந்த அறிகுறிகள் தென்படுது நமக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நோய் நமக்கு இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும் பொழுது அதற்கான மருத்துவ ஆலோசனை பெறும் பொழுது நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு இந்த ப்ராக்டோஸ்கோப்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான டெஸ்ட்டு கீழ் மலக்குடல் பகுதியை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து அந்த ஆனல் கேனல்னு சொல்லக்கூடிய ஆசன வாய் பகுதியிலையோ அல்லது மலக்குடலோட கீழ்பகுதியிலேயோ கட்டிகளோ அல்லது வந்து இரத்த கசிவுக்கான காரணமோ இருந்தால் நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 1.5 மீட்டர் நீளம் உள்ள பெருங்குடலை செக் பண்ணுறதுக்கு சிக்மாய்டோஸ்கோப்பி அல்லது கொலனோஸ்கோப்பின்னு சொல்லக்கூடிய பரிசோதனைகள் நோயை பொறுத்து நோயாளியை பொறுத்து தேவைப்படும்ன்றது முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நம்ம எப்படி வாய் வழியாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு எண்டோஸ்கோப்பி பரிசோதனை மாதிரி வந்து ஆசன வாய் பகுதி வழியாக இந்த எண்டோஸ்கோப் பரிசோதனை செய்து நம்ம ஆசன வாய் வழியாக சென்று மலக்குடல் பெருங்குடல் பகுதியிலாம் ஏதேனும் கட்டிகளோ அல்லது வந்து இரத்த கசிவுக்கான காரணம் இருக்கோ நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு டெஸ்ட் தான். சில பேருக்கு சிடி ஸ்கேன் போன்ற பரிசோதனைகளும் தேவைப்படும். ஸோ இந்த பெருங்குடல் மலக்குடல் கோலோரெக்டல் கேன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் நம்ம பொதுவாகவே எல்லா கேன்சருக்கும் உரிய விஷயம்தான், எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து அந்த நோயை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அதை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஸோ மிக முக்கியமான சிகிச்சை மலக்குடல் பெருங்குடல் புற்றுநோய்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை தான். அதாவது பாதிக்கப்பட்ட குடல் பகுதியையும் அது சார்ந்த குடல் பகுதிகளையும் அது சார்ந்த நிணநீர் சுரப்பிகள் அதாவது லிம்ப் நோட்ஸ்னு சொல்லக்கூடிய பகுதிகளையும் நாம் அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றி அந்த குடலை ஒன்று சேர்க்கவோ அது இயலாத பட்சத்தில் கொலாஸ்டமின்னு சொல்லக்கூடிய ப்ரொசீஜர்ஸோ நம்ம செய்ய வேண்டியிருக்கும். நிணநீர் குழாய்கள் பாதிப்பு அந்த லிம்ப் நோட்ஸ் சொல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் பரவி இருக்கும் பொழுது அதற்கு கீமோதெரபி போன்ற சிகிச்சைகளோ அல்லது மலக்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய சில புற்றுநோய்களுக்கு ரேடியோ தெரப்பி போன்ற இந்த கரண்ட் வைக்கிறது நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சிகிச்சைகளோ தேவைப்படும். ஸோ இந்த மலக்குடல் புற்றுநோயில் நம்ம சொன்ன அந்த இரத்த கசிவு போகிறதோ அந்த மலச்சிக்கல் அல்லது வந்து லூஸ் மோஷன் மாதிரி மாறி மாறி வரக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது வந்து உடல் எடை குறையிறது அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை வர்றது மோஷன் முழுமையாக போக முடியாத மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட் எம்டிங் இருக்கிறது ஒரு தொடர்ச்சியான ஒரு அடிவயிறு வலி இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வந்து இருக்கு. ஒருவருக்கு ஒரு சில அறிகுறிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பலதரப்பட்ட நோய்களில் வரலாம் என்றாலும் கூட இந்த அறிகுறிகள் தென்பட்டால் அச்சப்பட தேவையில்லை, அதற்கு உரிய மருத்துவ ஆலோசனையை பாதுகாப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது சீக்கிரமே இந்த நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதற்கான சிகிச்சையை முழுமையாக எடுத்துக்கொள்ளவும் நீண்ட காலம் உயிர் வாழவும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோல இந்த பெருங்குடல் மலக்குடல் புற்றுநோய்கள் வந்து யாருக்கு அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு, நாம் வந்து அதை தடுப்பது எப்படி, மிக முக்கியமா இதை நாம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன, மலக்குடல் புற்றுநோயோ அல்லது பெருங்குடல் புற்றுநோயோ வரக்கூடாது நமக்குன்னு நினைச்சோம்னா நாம் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் விளக்கமா பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், மீண்டும் மீண்டும் நல்ல விஷயங்களை பேசுவோம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.